வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த விட தொகுப்பில் பார்க்க போகிறது இந்த சேமியாவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் சேமியா பாயாசம் வந்து செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தேவைப்படும். நம்ம விருந்து உபசரிப்பு இல்லைனா வந்துட்டு நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷன், ஏதாவது காதுகுத்து, கல்யாணம் இந்த மாதிரி போனீங்கன்னா நல்லா காரஞ்சாரமாக வந்து சாப்பாடு போடுவாங்க. கடைசியாக வந்துட்டு வாய் இனிக்கணும் இல்லையா, வாய் வந்து இனிக்கிறதுக்கு இந்த சேமியா பாயாசம் தான் வந்து வைப்பாங்க. அதாவது பால் பாயாசம், சேமியா பாயாசம் இந்த மாதிரி வந்து வைப்பாங்க. கடைசியாக வந்து சாப்பிடுவோம். முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் இந்த மாதிரி வாழைப்பழம் இது கூட கொடுப்பாங்க. அது வந்து முடிஞ்சவங்க கொடுப்பாங்க, முடியாதவங்க இந்த பாயசத்தோடு விட்டுருவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம எதுவும் பேச வேண்டாம். ஓகே, இந்த சேமியா இது வந்து எப்படி வந்து தயாரிக்கிறாங்க, இதில் வந்து நம்ம வந்து இந்த பாயசத்தில் போடணும்னா எப்படி வந்து செய்யணும், அதாவது நம்ம உடலுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து கொழுப்பு சக்தி, இந்த கார்போஹைட்ரேட், ஃபேட், இந்த கொழுப்பு, இந்த இதெல்லாம் வந்து எப்படி வந்து இருக்குது, நம்ம உடலுக்கு வந்து எந்த அளவுக்கு சேரும் அதெல்லாம் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பில் நம்பர் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து எதுவும் தேவையில்லை. இதோட அமௌண்ட் பாருங்கள், 20 ரூபா தாங்க இதோட அமௌண்ட்டு. ஒரு 20 ரூபா செலவில் நீங்கள் சேமியா அதாவது இந்த பாயசத்துக்கு வந்து செய்யலாம். இதோட மேனுஃபேக்சரிங் டேட் வந்து பாருங்கள், 2020. இது வந்து 2 வருஷம் பயன்படுத்தலாம். இதோட எக்ஸ்பைரி டேட் வந்து 2022. நீங்கள் வந்துட்டு இன்னும் 2022 வரைக்கும் இந்த பாக்கெட்லேயே வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் வச்சுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 2023 வந்துடுச்சு அப்படின்னா இது வந்து வீணாக போயிடும், அதை வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாயசத்துக்கு போட வேண்டிய பொருட்கள் எல்லாமே. அதாவது இந்த சேமியா வந்து இப்படி நீட்டாலாம் போட போகிறதில்ல, நம்ம வந்து உடச்சி தூளாகவும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பால் பாயசம் செய்கிறோம் அப்படின்னா பால் தேவை, முந்திரி பருப்பு, ஏலக்காய், அந்த காஞ்ச திராட்சை அதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து இது வந்து நம்ம ரொம்ப வந்து பிரபலமான சேமியா அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இது வந்து 100% இயற்கை பயன்படுத்தி செய்யப்பட்டது அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அதாவது இது வந்து கோதுமையின் நன்மையை வந்து பெற்றது அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. கோதுமை வச்சு நன்மையை வந்து பெற்றது அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தபடியாக நம்ம வந்து எப்படி வந்து பாயசம் செய்யணும் அப்படின்னு வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பாயசம் செய்ய தெரியும் அப்படின்னா வந்து பிரச்சனை இல்லை, நீங்கள் பாயசம் வீட்டில் செய்யலாம். அதான் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க இதை வந்து எப்படி செய்யணும் அப்படின்ட்டு. ஊற வைக்கணும், அதாவது பாலில் வந்து ஊற வைக்கணும், கொதிச்ச பாலில். அடுத்தது வந்துட்டு நம்ம வந்துட்டு சர்க்கரை இந்த மாதிரிலாம் போட்டு கிண்டிகிட்டே இருக்கும்போது நம்ம வந்துட்டு நெய் ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றலாம். அடுத்தது முந்திரி பருப்பு, ஏலக்காய் தேவையான அளவு, அந்த காஞ்ச திராட்சை இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து போட்டு செய்யுங்க. அது மாதிரி செஞ்சு நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அந்த இதுதாங்க இங்கே போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஃபீட்பேக் எதாவது தெரிவிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து செய்யலாம். இல்லை எதாவது ஓப்பன் பண்ணுறப்ப பூச்சி இருக்குது, வண்டு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் உங்களோட கருத்தை தெரிவிக்கலாம். மெயில் அட்ரஸ், அதாவது இந்த ஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, வாட்ஸ்அப் நம்பர் இதெல்லாம். ஓகே, நம்ம வந்து இதை வந்து எதை கொண்டு பயன்படுத்தி செஞ்சுருக்காங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். கடினமான கோதுமை மாவு மற்றும் ரவா மாவு வந்து சேர்த்துருக்காங்க இதை உற்பத்தி செய்யறதுக்கு. மற்றும் மக்ரோனி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து சேர்த்துருக்காங்க. சேவியன் அப்படிங்கிற ஒரு பொருளையும் வந்து சேர்த்து தான் இதை வந்து தயாரிச்சிருக்காங்க. அதாவது வந்து நீட் நீட்டாக வந்திருக்கு, நீங்கள் உடச்சிக்கலாம். இதை வந்து நிறைய பேர் அப்படியே உடச்சி அப்படியே சின்ன சின்னதாக அப்படியே பல்லில் குத்தி குத்தி விளாண்டு அப்படியே சாப்பிடுவாங்க, அது உங்களுடைய விருப்பம்தான். நீங்கள் வந்துட்டு 1 கப்பு பாயசம் செய்கிறீங்க, அதாவது 1 குண்டான் ஃபுல்லாக செய்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு 100 கிராம் வந்து போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட சைஸும் வந்துட்டு 100 கிராம் தான். 1 கப்பு அதாவது 1 குண்டான் ஃபுல்லாக செய்யலாம் அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க. கலோரிஸ் வந்து 360 அப்படின்னு போட்டிருக்காங்க உங்களோட உடலுக்கு. அதே மாதிரி ஃபேக்ட், அதாவது கொழுப்பு வந்து 1% உங்களுக்கு உடலில் சேரும், அதையும் பார்த்துக்கோங்க. 1% கம்மி தான் 100 கிராமுக்கு. ஓகே, அதெல்லாமே கட்டுக்குள்ளே தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து அந்த கார்போஹைட்ரேட் லெவலும் 29% தான் இருக்குது. அதேமாதிரி ஃபைபர் லெவலும் வந்து 14% தான். சுகர் வந்து சுத்தமாக கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சுகர் வந்து சால்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, உப்பு, அது வந்து சுத்தமாக கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வைட்டமின் டி, அது வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால்சியம் அளவு வந்துட்டு நம்ம உடலுக்கு 50 கிராம், அதாவது 3.8% நம்மளுக்கு உடலுக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து பொட்டாசியம் வந்து 180 mg அப்படின்னு போடுறாங்க, அதாவது 3.8% வந்து நம்மளுக்கு பொட்டாசியம் அந்த சக்தி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் உடலுக்கு அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேமியா நம்ம எது எதுக்கு உதவுது, இதை வந்து எப்படி வந்து செஞ்சுருக்காங்க, எந்த மூலக்கூறுலாம் வந்து செஞ்சுருக்காங்க, போட்டு இதை வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த பக்கம்லாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த பாயசம் செய்யக்கூடிய இந்த பொருட்கள் தான் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, மீண்டும் அடுத்த தொகுப்பில் சந்திக்கிறேன்.